கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் 28:9. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், அவர் அநேக காரியங்களை சொல்லி தம்முடைய ஜனத்துக்கு, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி இந்த சங்கீதத்தை முடிப்பதை இங்கு பார்க்க முடியும். தேவரீர் உமது ஜனத்தை நீர் ரட்சித்து. பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ரட்சிப்பில் ஆரம்பிக்கிறது. ரட்சிப்பு என்றால் மீட்பு என்ற அர்த்தம். இன்னொரு பதத்தில் சொல்லப்பட வேண்டுமானால், மீட்பு விடுவிக்கப்படுதல், இல்லாவிட்டால் பிரித்தெடுக்கப்படுதல் என்று நாம் அதனை தெளிவாக சொல்ல முடியும். மீட்பு என்றால் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். இன்னும் அடுத்தபடியாக சொல்லப்பட வேண்டுமானால், தனியே இருக்கும்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பிரிக்கப்பட்டவர், செப்பரேட்டட் ஃபார் காட். பாருங்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்திற்காக, அவருடைய அன்பிற்காக தனியே வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அழைப்பிற்கு நேராக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுவே ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவுடன் உலகத்தில் உள்ள காரியங்களிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படுகிறோம். உலகத்தின் பாவ வாழ்க்கை, உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ வித ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற நிறைய உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நாம் தனியே வாழ்வதற்கு பிரித்தெடுக்கப்படுகிறோம். பாருங்கள், இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறோம். முதலாவது பிரித்தெடுக்கப்படுகிற நிகழ்ச்சி நடக்கிறது. இது உடனே ஒரே நாளில் நடப்பதல்ல. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடந்து கொண்டிருப்பது. நாம் ஆண்டவருக்குள், அவருடைய அன்பிற்குள், அவருடைய ராஜ்யத்திற்குள் நெருங்க நெருங்க உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்படுகின்றோம். உலகத்தின் காரியங்களுக்கு நாம் பிரிக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்குள் நெருங்கி நெருங்கி போகிற ஒரு மனிதனுக்கு உலகத்தின் உறவுகள், உலகத்தின் பாசங்கள், உலகத்தின் சொத்துகள் இதெல்லாம் முக்கியமாக தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமுமே அவருடைய வாழ்க்கையில் முக்கியமாக தெரியும். அப்படிப்பட்ட அவருடைய ஜனத்தை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். எவைகளிலிருந்து ரட்சிக்கிறார்? பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார், தோஷங்களிலிருந்து ரட்சிக்கிறார், உலகத்தில் காணப்படுகிற சத்ருவின் போராட்டத்திலிருந்து ரட்சிக்கிறார், வறுமையிலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியின் கோர பிடியிலிருந்து ரட்சிக்கிறார், பயம் என்கிற கொடுமையான ஒன்றிலிருந்து ரட்சிக்கிறார், மரண பயத்திற்கு விலக்கி அவர்களுக்கு நித்தியமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மரண பயம் என்று சொல்வது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையோ மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். மாறாக அந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டு. இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடினால் மறுமுனையில் என்னுடைய தேவனோடு, என்னுடைய நேசரோடு, என்னுடைய தகப்பனோடு நித்திய காலமாக வாழும் ஒரு உறவுக்கு நேராக நான் கடந்து போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதினால் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் மரணத்தை பார்த்து ஒரு நாளும் கலங்க மாட்டான். எனவேதான் பக்தர் இவ்வாறாக சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மேன்மையை அறிந்தவராகவே காணப்பட்டார். எனவே தான் ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு அவ்வளவு நன்றாக இருந்தது. வேதத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த தேவனை மையப்படுத்தி காணப்பட்டபடியினால் உலகத்தில் உள்ள காரியங்களிலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய காரியத்திற்காகவே வாழ்வதை தங்கள் வாழ்க்கையின் பாக்கியமாக கருதினார்கள். எல்லாம் இழந்த நிலைமையிலும் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், என் நிச்சயமாக அவரை ஒரு நாளையே காண்பேன். எல்லாம் அழுகி போனாலும், எனக்கு இருக்கிற எல்லாம் இல்லாமற் போனாலும்,
நான் அவரை காண்பேன் என்று தைரியமாக சொல்கிறார் என்றால் அவர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை உடையவராக காணப்பட்டபடியினால்தான் அவரால் அவ்வளவு தைரியமாக சொல்ல முடிந்தது. பாருங்கள், என் தோல் எல்லாம் அழுகி போனாலும், எனக்கு இருக்கவைகள் எல்லாம் போனாலும் ஒரு நாள் கர்த்தரை சந்திப்பேன் என்கிற விசுவாசம் யாருக்கு வரும் என்றால் இந்த உலகத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கே வரும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நாம் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். எனவேதான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஜனங்களுடைய சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுடைய சுதந்திரம் என்றால் என்ன? அவர்கள் சுதந்திரம் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாரிசு, அவைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அந்த மனிதனுடைய சுதந்திரம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் அவர்களை போஷிக்கிறார். எவைகளுக்கெல்லாம் போஷிக்கிறார்? உலகத்தில் காணப்படுகின்ற எத்தனையோ நபர்கள் உண்டு, அவர்கள் தங்களை தாங்களே போஷித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்குரியவைகளை தாங்களாகவே மிகவும் கடும் பிரயாசப்பட்டு பெற்றும் பலன் இல்லாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். எப்படி போஷிப்பார் தெரியுமா? மகா வறட்சியான காலங்களில் அவர்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அவர்கள் பச்சாத நீரூற்றை போல காணப்படுவார்கள். உடைய வாழ்க்கையில் வறட்சிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் எலியாவை போஷித்த தேவன் அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அவர் அவர்களுடைய தேவனாய் காணப்படுகிறார். அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டபடியினால் அவர்களுடைய சுதந்திரத்தை அவரே பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டபடியினால் அவருடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே போஷிக்கப்பட்டார்கள், வனாந்திரத்திலே உடுத்து வைக்கப்பட்டார்கள், வனாந்திரத்திலே நடத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அதிசயமும் ஆச்சரியமும் யாருக்கு கிடைக்கும் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய ஜனத்தின் சுதந்திரத்திற்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். பாருங்கள், நாம் அடுத்ததாக அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். நம்முடைய தேசத்திலே பார்ப்போமானால் முதல்வர் என்று ஒருவர் இருப்பார். அவருடைய ஆட்சி காலம் 5 காலம், பிரதமர் 5 காலம். ஒவ்வொருவருக்கும் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனத்தின் சுதந்திரத்திற்கு உயர்வு என்றென்றைக்கும் இருக்கும். இதைத்தான் வசனம் சொல்கிறது, அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் ஆண்டவரே. 5 வருடத்துக்கோ, 10 வருடத்துக்கோ, 8 வருடத்துக்கோ, 5 மாதத்துக்கோ, 5 நாட்களுக்கோ அல்ல தகப்பனே. அவர்களை நித்திய காலமாய் அந்த சந்ததி தேசத்திலே உயர்ந்திருக்கும்படி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தும். அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திலே வையும். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அவரால் பிரித்து தெடுக்கப்பட்டு அவருக்காக ஒரு தனி வாழ்க்கை வாழும்படி தங்களை ஒப்பு கொடுத்த அவருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்திற்கு இந்த ஆசீர்வாதம். பாருங்கள், ராஜாவின் போஜனமானால் என்ன, என்னவானாலும் என்ன, அது எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று தங்களை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட தானியேலின் சந்ததிக்கு இந்த பாக்கியம் நிச்சயமாய் கிடைக்கும். ராஜாவானால் என்ன, யாரானால் என்ன, யார் நிறுத்தின பொற்சிலையானால் என்ன, எங்களுக்கென்று ஒரு தேவன் உண்டு. நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஜீவனே போனாலும் இந்த தெய்வத்தை வழிபடுவதென்பது நடக்காத காரியம் என்று அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்கள், இன்றைய உலகத்திலே உயர்வுக்காக, ஆசீர்வாதத்திற்காக கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திற்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. என்னவானால் என்ன, மரணம் வந்தால் என்ன, வாழ்வு வந்தால் என்ன, எங்களுக்கு எங்கள் தேவன் போதும் என்று சொல்லி அவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேலின் சந்ததிக்கு நிச்சயமாய் கர்த்தர் என்றென்றைக்கும் உயர்வை கொடுப்பார். இந்த காலை வெளியிலே நாம் நம்மை அலசி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் பாக்கியமான ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வருகை வரைக்கும் இந்த ரட்சிப்பை நான் கரைப்படாமல் பாதுகாத்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா? அப்படி கேட்போமானால் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சுதந்திரம் நிச்சயமாக
ஆசீர்வதிக்கப்பட்டதாய் என்றென்றைக்கும் போஷிக்கப்பட்டதாய் கர்த்தரால் என்றென்றைக்கும் உயர்த்தப்பட்டதாய் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் காலை வெளியிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய யவன ஜனத்திற்காக வருகிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட இவர்களுக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? காண்டா மிருகத்துக்கொத்த பலன் இவர்களுக்கு உண்டே. நீர் இவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பீரே, இவர்களுக்கு கோட்டையாய் இருப்பீரே. அது மாத்திரமல்ல, இவர்களுடைய சுதந்திரம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நீர் அவர்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த காலை வேளையிலே வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே நொந்து போய் வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. அவர்களுடைய வாழ்க்கைக்கான வாய்க்கால்கள் இந்த காலை வேளையிலே திறக்கப்படுவதாக என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மக்காக உத்தமமாய் வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய தினத்திலே அவர்களுக்காக ஒரு வாய்க்கால் வெட்டப்படுவதாக, அவர்களுக்காக நீர் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை விளங்க பண்ணும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லா விஷயங்களுக்கை பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.